வெல்கம் டு குக் வித் அண்ணா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன செய்ய போறோம்னா, பீட்ரூட் கோலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பீட்ரூட் கோலாவுக்கு கடாய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ரெண்டு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, கல்பாசி, பூண்டு ஆறு பல்லு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, பத்து சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். லைட்டாக வதங்கின அப்புறம் ஒரு கப் பீட்ரூட்டு, பீட்ரூட்டோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், பீட்ரூட்டில் ஈரப்பசை போகிறது வரையும் வதக்கினா போதும். ருசிக்கு தேவையான அளவு உப்பு, மூணு ஸ்பூன் திருகின தேங்காய், ஈரப்பசை இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. பீட்ரூட்டை ஒரு தட்டில் கொட்டி அரைக்கிறதுக்கு ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு, மிக்சி சாரில் கொட்டி அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு. மூணு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, மல்லித்தழை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. பீட்ரூட் கோலா உருண்டை ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு ருசிச்சு பாருங்கள்.